நண்பர்களே வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் வந்து இந்த ஜீவ நதினு சொல்கிற தாபனாபரணி ஆறு வந்து அப்படியே அந்த பொதிகமலையில் அப்படியே உற்பத்தியாகி வருது. அந்த நதியோட ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு நீர்த்தேக்கம் இருக்கும். அந்த நீர்த்தேக்கத்துக்கும் மேலே அந்த ஜீவ நதி வந்து ஒரு காட்டாறு மாதிரி தான் அப்படியே ஓடிட்டு இருக்கும். அதோடய உற்பத்தி ஸ்தலத்தை கூட நம்ம பானதீர்த்தம்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு தடவை அந்த பானதீர்த்தத்தை நோக்கி நடைப்பயணமாக போயிட்டுருந்தோம். நீர்த்தேக்கங்களுக்கு மேலே இருக்க அந்த காட்டோட்டோட அந்த கரையோரமாக அப்படி நடந்து போயிட்டுருந்தோம். நாங்கள் போனது வந்து ஒரு மழை சீசன். அது அந்த காட்டாறு கூட பயமுறுத்துகிற அளவில் ரொம்ப பயங்கரமாக ஆர்ப்பரித்து அப்படியே ஓடிட்டு இருந்தது. ஒரு சாமியார் தான் எங்களுக்கு வழிகாட்டியாக வந்துட்டு இருந்தார். நாங்கள் போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு குட்டி யானை அந்த ஆறு அப்படியே அடித்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொன்னார். அந்த ஆறு அவ்வளோ காட்டுத்தனமாக இருந்தது. ஒரு பெரிய யானையை கூட அடிச்சுட்டு போயிட அளவுக்கு கூட அது பயங்கரமாக தான் இருந்தது. அதனால் குட்டி யானையை அடிச்சுட்டு போனதுன ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டோம். எங்களை கூட்டிகிட்டு போன சாமியார் வந்து சரி சரி நம்மளும் இந்த ஆற்றுல இறங்கி குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கேட்டு திடீர்னு ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணார். நாங்கள் இன்னும் ஒரு அவர் விளையாட்டாக தான் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு விளையாட்டாக சரின்னு சொல்லி சம்மதித்தோம். ஆனால் அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு குளிக்கிறதுக்கான இடத்த அப்படியே தேடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம். நாங்கள் அவர்கிட்ட நீங்கள் வேணால் இறங்கி குளிங்க, நாங்கள் கடையில் நின்று அப்படியே வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். கடைசியில் பார்த்தா அவர் பார்த்து கொடுத்த இடத்துல வந்து நாங்கள் எல்லாருமே இறங்கி ஆனந்தமாக தான் குளித்தோம். அதனால் எவ்வளோ கொடூரமான ஆறாக இருந்தாலும் கூட அந்த ஆற்றுல இப்படி குளிக்கிறதுக்கான சில பகுதி இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. நீங்கள் கூட இனி அடுத்தாப்புல ஏதாவது ஒரு காட்டாரை பார்த்தாக்க இதை நேரடியாகவே கவனித்து நல்லா இப்போ பார்க்கலாம். இப்போ காட்டுத்தனமாக பாஞ்சு வர்ற ஆற்றில் வந்து நீர் வந்து சில இடத்துல பாறைகளால் அப்படியே தடுக்கப்படுது. அப்படி தடுக்கப்படுறப்ப அந்த நீரோட்டம் வந்து அப்படியே திசை மாறி போயிடுது. அதனால் ஒரு பக்கம் ஆற்று வந்து அப்படியே முன்னேக்கு பாஞ்சு போகுது, அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் அந்த நீரே வந்து பின்னோக்கியும் அப்படியே பாயுது. இந்த ரெண்டு வகையான நீரோட்டத்துக்கும் மத்தியில் நீரானது வந்து அப்போ சமன்பட்ட நிலைமையில் ஒரு தேக்கமடைந்த பகுதியாகவே அந்த இடத்துல தெப்ப மாதிரி அமைஞ்சு போயிடுது. அந்த இடத்துல இறங்கி நீச்சல் அடித்து கூட நாங்கள் நிம்மதியாக குளிச்சுப்பிட்டு அப்படியே கரையேறி வந்துடும். இப்படி காட்டுத்தனமாக இருக்கிற நம்மளோட அன்றாட பிரச்சனைக்கு மத்தியில் கூட இந்த மாதிரி ஒரு அமைதி பூங்காக்களும் நிறையா இருந்துட்டு தான் இருக்குது. இப்படி இந்த அமைதி பூக்கள் வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்குதா இல்லாட்டி வெளியில் இருக்குதா, இப்படி இந்த அமைதி பூக்களை மூடி மறைச்சிருக்கிற நம்மளுடைய பிரச்சனை தான் எந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாம் தங்களோட பிள்ளைங்களுக்கு ஸ்வெட்டர் பின்னுவாங்க. ரொம்ப நீளமான ஊசியை வச்சுருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப அழகாக ஸ்வெட்டர் பின்னுவாங்க. அவங்களோட வேலை பல நாட்களுக்கு நீடிக்கும், பல நாட்களும் முயன்று தான் அவங்க ஒரு ஸ்வெட்டரை கூட அவங்களால பின்னக்கூட முடியும். ஆனால் அந்த ஸ்வெட்டரில் எதுனாச்சும் ஒரு நூலை பிடிச்சி இழுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மொத்த ஸ்வெட்டரும் களைஞ்சி அப்படியே வெறும் நூலாக மாறி போயிடும். இந்த மாதிரி தான் நம்மளோட எல்லா பிரச்சனையுமே இருந்துகிட்ருக்குது. அதோட ஏதாவது ஒரு முடிச்சு அவிழ்த்து விட்டோம்னா மொத்த பிரச்சனையும் அப்படியே களைஞ்சி அப்படியே அமைதி பூங்காவாக அந்த இடத்துல மாறி போயிடுது. சரி, ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனைனா பரவாயில்ல, ஆனால் வாழ்க்கையாக ஒரு பிரச்சனையாக இருந்தால் நம்ம என்ன தான் செய்கிறது? இப்போ ஒரு பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனைன்னு அடுக்கடுக்காக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் நம்ம என்ன தான் செய்ய முடியும் சொல்லுங்கள். இப்போ உலகத்தில் உள்ள உயிரினத்துலாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எத்தனையோ வகையான உயிரினங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஊர்வனை, நடப்பனை, பறப்பனை, நீந்தவனைன்னு சொல்லி எத்தனையோ விதமான உயிரினம் இருந்துட்டு தான் இருக்குது. அதேமாரி பறவைகளை எடுத்துக்கிட்டோம்னா கூட அதை வந்து எத்தனையோ விதமான பறவைகள் இருக்குது, விலங்குகள் கூட எத்தனையோ விதமான விலங்கு இருக்குது. இவன் மனிதர்கள் எடுத்துக்கிட்டால் கூட எத்தனையோ விதமான மனிதர்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி நம்மளோட பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டால் கூட அது எந்த மாதிரி இருக்குது? இந்த இருக்கிற பிரச்சனையில் எத்தனை வகையான பிரச்சனை இந்த இடத்துல இருந்துகிட்ருக்குது? ஏன் கேட்குறேன்னா நோய் என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம சரியான மருந்தை கொடுக்க முடியும். அதனால் இப்போ பிரச்சனைனா என்ன, அது எங்கே எப்படி இருக்குது, அது என்ன விதமான பாதிப்புகள்லாம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து பிரச்சனைனா என்ன, அது எங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி தொடர்ந்து பார்க்கலான்னு சொன்னோம். அண்மையில் மெட்ராஸில் நடந்த ஒரு ஞான முகாமில் சிறப்பு விருதுனா நம்ம ஆல் இண்டியா லெவலில் ஃபேமஸாக இருக்கிற ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் சொக்கலிங் ஐயா கூட கலந்துக்கிட்டார். அவர் வந்து மாரடைப்புக்கு காரணம் வந்து கொழுப்பு கிடையாது, நம்மளுக்கு வேண்டிய சக்தி எல்லாத்தையும் கொழுப்பு தான் கொடுக்குது,
நம்மளோட ஆரோக்கியமான வாழ்க்கு கொழுப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் பிரச்சனை வந்து கொழுப்பில் கிடையாது, பிரச்சனை எல்லாம் மனசில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். நம்மளோட மனசில் கவலையோட அழுத்தம்லாம் அதிகரிக்கிறப்ப அது கார்டிசால்னு ஒரு அமிலத்தை உருவாக்குது. அந்த அமிலம்தான் இரத்தத்திலுள்ள கொழுப்பை அப்படியே உடச்சி போடுது. அப்படி உடைக்கப்பட்ட அந்த கொழுப்பு துகள்கள மட்டும்தான் இரத்த நாளத்தில் அப்படியே படிஞ்சு போய் அடப்பாக மாறிடுதுன்னு சொல்லி அவர் அப்படியே விவரிச்சுட்டு போனார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரச்சனை வந்து நம்மளுக்கு உள்ளார இருக்குதா இல்லாட்டி நம்மளுக்கு வெளியில் இருக்குதா. இப்போ இந்த உதாரணத்தை பாருங்கள். இப்போ சாயந்தரம் மறைஞ்சி அப்படியே ராத்திரி நெருங்குற நேரத்தில் ஒரு ஜென் துறையை வந்து தன்னோட வீட்டு முன்னாடி உள்ள தெருவில் என்னத்தை தேடிக்கிட்டு இருந்தார். தெருவில் நடந்து போனவங்க வந்து அவருக்கு உதவி செய்கிறதுக்கு கூட அப்படியே வந்தாங்க. என்ன தேடுறீங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை துணியை தைக்கிறப்ப தையல் ஊசி கீழே அப்படின்னு தொலைஞ்சு போச்சு, அந்த தையல் ஊசியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் பதில் சொன்னார். சரி, அப்போ ஊசி கீழே விழுறப்ப நீங்கள் எங்கே உட்காந்து துணியை தைச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க உதவி செய்ய வந்தாங்களாம் கேட்டாங்க. அதுக்கு அந்த ஜென் துறை வந்து ஏன் வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் துணி தைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். வந்தவங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே திகச்சு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே விழுந்து ஊசியை தெருவில் வந்து தென்னை எப்படி சாமி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. இல்லை வீட்டுக்குள்ளே சரியான வெளிச்சம் இல்லை, தெருவில் தான் வெளிச்சம் இருக்குது, வெளிச்சத்தில் தெரிஞ்சால் தானே எதையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்று மற்றவங்க கேட்டாங்க, இல்லை இருட்டாக இருந்தாலும் ஊசியை எங்கே போய் தொலைச்சிங்களோ அந்த இடத்துல தெரிஞ்சால் தானே அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க கேட்டாங்க. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே, நான் மட்டுமா இப்படி தேடுறேன், உலகமே இப்படி தான் தேடிட்டு கிடக்குது, மகிழ்ச்சியை எங்கே தொலைச்சோமோ அந்த இடத்துல போய் தேடாமல் வேறு எங்கேயோ போய் தேடிக்கிட்டு கிடக்கிறாங்க, மனசுக்குள்ளே தொலைஞ்சு போன மகிழ்ச்சியை மனசுக்குள்ளே தேடாமல் வேறு எங்கேயோ தேடிக்கிட்டு வருது இந்த உலகம் அப்படின்னு சொல்லி வச்சிருச்சாது. இப்போ மகிழ்ச்சியோட இருப்பிடங்கிறது எது, இந்த பிரச்சனைங்களோட இருப்பிடம் எது, இல்லை நோயின்னு சொல்கிறோமே அதோட இருப்பிடம் தான் எது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டே தானே நம்ம தீர்வு கூட அடைய முடியும். இப்போ அதனோட இருப்பிடம் எது, நம்மளோட நமக்கு உள்ளாரியே இருக்கிற நம்மளோட மனசு தான் அதோட இருப்பிடமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல வருது. ஒரு இப்போ பாருங்கள், ஒரு அரசவைக்கு வந்து ஒரு முனிவர் ஒருத்தர் வந்திருந்தார். மன்னரும் மற்ற மந்திரி பிரதானிகள் எல்லாருமே தங்களோட பிரச்சனைகள்லாம் அவரை தீர்க்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் வந்து ஒரு கோரிக்கை கூட வச்சாங்க. உடனே அவர்கிட்ட, சரி சரி பரவாயில்ல, உங்களோட பிரச்சனையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் அதையெல்லாம் என்னோடய சக்தியால் அப்படி தீர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் கூட அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. மன்னர் வந்து ரொம்ப பணிவாக அவர்கிட்ட சொன்னாங்க, பிரச்சனையெல்லாம் வெளியில் இருந்தால் அதெல்லாம் உங்ககிட்ட சுலபமாக ஒப்படைச்சிடலாம் சாமி, ஆனால் இருக்கிற பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு உள்ளார எங்கள் மனசுக்குள்ளாரெல்லாம் இருக்குது, எங்கள் மனசுக்குள்ளார இருக்கிற பிரச்சனை உங்ககிட்ட எப்படி சாமி நாங்கள் ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அந்த முனிவரும் கூட, மனசில் தானே உங்கள் பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு நல்லா தெளிவாக தெரியுதா, இல்லை அதுலேயும் எதுனாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டார். மன்னரும் அவசரமாக பதில் சொன்னார், இல்லை இல்லை பிரச்சனையெல்லாம் மனசுக்குள்ளே தான் இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியுது சாமி, அதில் ஒரு சந்தேகம் கூட எங்களுக்கு இல்லை, வெளியுள்ள பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு, அது மனசில் ஏற்படுற அந்த துன்பம் துயரம் தான் எங்களுக்கு ரொம்பவும் பிரச்சனையாக இருக்குது, மனசில் உள்ள இந்த துன்பத்தும் துயரத்தையும் நீக்கிறதுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும் சாமி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கு அந்த முனிவர் கூட, நீ உறுதியை கூறுனா சரியாக தான் இருக்கும், நீ சொன்னதை நான் கூட ஏற்றுக்கிறேன், உன்னோட பிரச்சனையெல்லாம் உன்னோட மனசில் தான் இருக்குது அப்படின்னா தான் நீன்னு சொல்கிற, அப்படின்னா உன்னோட மனசில் இருப்பதாக இருந்தாக்க அது எங்கேயோ ஒரு இடத்துல தானே இருக்கணும் அது மனசுக்குள்ளார, அதனால் உன்னோட மனசுக்கு உள்ளார அது எங்கே தான் இருக்குங்கிறத நீ போய் உன்னை நல்லா உத்து நோக்கி கண்டுபிடிச்சி சொல்லு, நான் அந்த இடத்துலையே கூட போய் சரி செஞ்சு செஞ்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். தன்னோட பிரச்சனையெல்லாம் தன்னோட மனசில் எந்த இடத்துல மையம் கொண்டிருக்குன்னு சொல்லி மன்னரும் கூட தன்னோட மனசுக்கு உள்ளார அப்படியே உத்து நோக்கி அப்படியே ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறாரு. அப்புறமா அவர் வந்து, சாமி உள்ளே எட்டி பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது சாமி அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்ட போய் சொன்னார். இப்போ அந்த முனிவர் வந்து மன்னர்கிட்ட கேட்குறாரு, நீ தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன, நீ தான் இப்போ பிரச்சனை எதுவுமே அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற, உண்மையில் பிரச்சனைன்னு எதுனாச்சும் இருக்குதா இல்லாட்டி இல்லையா,
இப்போ வந்து இருக்கிற பிரச்சனைக்கு நீ தீர்வு கேட்குறியா இல்லாட்டி இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியான்னு புதுசாக அவர் கேள்வி கேட்டுவிட்டார். இப்போ நம்மளோட கேள்வியே மாறிப்போச்சா, பிரச்சனையான ஒன்று இருக்குதா இல்லாட்டி இல்லையான்னு, அதே மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு வேணுமா இல்லாட்டி இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு வாங்கணும்னு சொல்லிட்டு கேள்வியே மாறிப்போச்சு. இன்னும் நம்ம இதை பற்றி கொஞ்சம் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள